நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நல்ல ஆதிபத்தியம்னா என்ன? ஆறாம் இடத்தில் இருந்தாலும், ஆறாம் அதிபதியாய் தொடர்பு கொண்டிருந்தாலும், அவர் சுபக்கடன்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆதிபத்தியத்தில் எல்லா வீடுகளிலையும் 6, 8, 12 என்று சொல்லப்படக்கூடிய துர்ஸ்தானங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 6, 8, 12 இடங்கள்லையும் நல்ல விஷயங்கள் சிலது இருக்கு. 6, 8, 12 கூட விட்டுருவோம். 12 வரைய ஸ்தானம் அயனசயன போகஸ்தானம் தானே. அப்போ 6, 8 கெட்ட பாவங்கள்னு சொன்னா கூட அடுத்தவர்களுடைய பணம், பங்குச்சந்தை போன்ற அமைப்புகள், லாட்ரி டிக்கெட்டு, அடுத்தவருடைய பணத்தை மொத்தமாக வாங்குதல், லாட்ரி டிக்கெட்டு விழுகிறது இல்லை, லாட்ரி டிக்கெட்டை விற்கிறது. ஆறாம் பாவகம் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் எப்படிப்பட்ட அமைப்புகள் இப்படின்றத தொடர்புகள் எல்லாத்தையுமே ஆறாம் பாவகம், அடுத்தவர்களுடைய பணம் என்பதை ராகு ஆறாம் பாவகம் குறிக்கும். நல்ல வேலை என்றதையும் ஆறாம் பாவகம் குறிக்கும். எட்டாம் இடம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படக்கூடிய பங்குச்சந்தை, யூக வணிகம், கிணறு வெட்ட புதையல் கிடைத்தது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள், வெகு தூர பயணம், தொலைதூர பயணம், தூர இடங்களிலிருந்து வரக்கூடிய அமைப்பு, டாலர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இங்கே 1 ரூபாய் அங்கே 100 ரூபாய் என்பது போன்ற அமைப்புகள்லாம் எட்டாம் இடம் குறிக்கக்கூடிய சில நிலைமைகள். இது போன்ற அமைப்புகளில் கூட மிதன லக்னம், 4 சனி, 6 ராகு சுக்கிரன், 7 சூரியன் புதன், 8 செவ்வாய், 12 குரு கேது. இதுதான் நல்ல ராகுவோட அமைப்பு. இந்த இடத்துல நல்ல ராகுன்னு சொல்லிட்டீங்க, சுக்கரன் கெட்டு போனாரு, கேட்கக்கூடாது. நம்ம பேச்சு ராகு வைத்த சுக்கரன் கெட்டு போனார், காசு கிடைக்கிது பொண்டாட்டி மூலமா சரியா இல்லை, அதை அப்படி வந்தணும். காம்பினேஷன்ஸ், நம்முடைய நோக்கம் ராகு திசையில் ராகு நல்ல பலன்களை தருகிறார் என்பதை பற்றியது மட்டுமே. இந்த ராகு சுக்கரனோடு அந்த அமைப்பை விட மிக முக்கியம். இந்த ராகு தருகின்ற செல்வத்தை, செல்வாக்கை நீங்கள் அனுபவிக்கின்ற அளவிற்கு உங்களுடைய லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். அதற்காகத்தான் நான் இங்கே லக்னாதிபதியை லக்னத்தை பார்க்கிறார் என்று போட்டிருக்கிறேன். லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கிறார், அப்போ லக்னாதிபதி வலுவாகவே இருக்கிறார். இங்கே என்னுடைய மிக முக்கியமான விதி என்ன? விதி இந்த கும்பத்தில் நீச்ச நிலையில் இருக்கக்கூடிய ராகு எப்பொழுது நல்ல பலன்களை தருவார்? அங்கே பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் செவ்வாய் மூவரையும் அங்கே கும்பத்தில் ஒரு நிலையில் போட்டிருக்கிறேன். இது அந்த மாதிரி அமைப்பில் செவ்வாய் சேராமே இருந்திருக்கலாம். நான் போட்டிருக்கிறது கற்பனை ஜாதகம் தான். இந்த அமைப்பில் கவனமாக சூரியனை அந்த பக்கம் போட்டிருக்கிறேன், நான் சுவர்கள் பாதிக்கப்படவில்லை என்பதை காட்டுவதற்காக. இப்போ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா குரு அப்படியே எல்லோரையும் பார்க்கிறார். என்ன பார்க்கிறார்? குரு 9ஆம் வீட்டிலிருந்து தானே 2-11 உடையவராகி, தானே 2-11 உடையவராகி 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைந்திருக்கின்ற நிலையில் யார்? சுக்கரன் செவ்வாய். 10ஆம் அதிபதி செவ்வாய், 9ஆம் அதிபதி சுக்கரன். 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைந்திருக்கின்ற நிலையில் நீச்சனான வீடு கொடுத்த சனியை குரு பார்க்கிறார். லக்னாதிபதி வலுப்பெறக்கூடாது, இங்கே லக்னாதிபதி கூடுதல் சுமத்தும், இவர் வக்கரமே ஆக முடியாது. ஏன்னா இந்த நிலையில் புதன் சுக்கரன் இப்படி போட்டாலே சூரியன் இந்த முன்ன பின்ன எங்கேயாவது இருப்பார். ஆக அவர் வக்கரம் அடையவில்லை. சனி வக்கரம் அடையாமல் இருப்பது மிகப்பெரிய, வக்கரம் அடையாமல் சுபத்துவம், நீச்ச சுபத்துவம் அடைவது மிகப்பெரிய யோகம். நுணுக்கம் 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 நுணுக்கம்னு தான் போயிடணும், நுணுக்கம் நுணுக்கம்னு போயிடணும். அப்போ இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா சனி வீடு கொடுத்தவர், சனியும் சனியின் லக்னமும் குருவின் பார்வையில் சுபத்துவம். இந்த நிலைமை 1970 எப்போவோ இருக்கும், 1970 தான் இருக்கும் நினைக்கிறேன், 1968 இருக்கும், 1968-69 வரும். இந்த மாதிரியான ஒரு 1 வருடமோ 6 மாதமோ வரும். இந்த நிலைமைகளில் 9, 10 உடையவர்கள் இணைந்து இந்த லக்னத்தின் இன்னும் ஒரு யோகரான 5ஆம் அதிபதியும் இணைந்து 5, 9, 10 உடையவர்கள்ட்டாங்களா, ஒரு கோணாதிபதி, ஒரு கேந்திராதிபதி போன்றவர்கள் லக்னத்திலேயே இணைந்திருக்கக்கூடிய தன்மை, சூரியனை தள்ளி சற்று தள்ளி போட்டதுனால இங்கே அவருக்கு ஆகாதவரான சூரியனோடு அவர் தொடர்பு கொள்ளவில்லை என்கின்ற அமைப்பில் இங்கே நீச்சனுடைய வீட்டில் ராகு அமர்ந்திருந்தாலும், நீச்சனுடைய வீடாக இது இருந்தாலும் கூட